இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளின் நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்கிது பி மார்க்கெட் முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது பாட பிரிவுகள் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேலும் விவரங்களுக்கு ஒன்பது கீழ் இருபத்தி இரண்டு ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி ஐந்து தொடர்புக்கு எயிட் ஜீரோ நைன் எயிட் ஜீரோ டூ எயிட் ஜீரோ சிக்ஸ் பொடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர் நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும் ஜீவன் கேர் சென்டர் இந்தியாவில் உள்ள மாநிலங்களிலேயே தமிழ்நாட்டின் முதல்வர்களுக்கென இடம் எப்போதும் உண்டு பல மாநிலங்களுக்கு தமிழ்நாடு வழிகாட்டியாக இருந்திருக்கிறது என்றால் அதற்கு தமிழ்நாட்டை ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள்தான் முக்கிய காரணமாக இருந்திருக்கிறார்கள் மக்கள் மத்தியில் உரையாற்றி எழுச்சியை ஏற்படுத்தி ஆட்சியில் அமர்ந்து மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவது என்பது வழக்கமான நடைமுறை இதுவரை உருவான முதல்வர்களும் மக்களின் நேரடி செல்வாக்கில் உருவான தலைவர்கள்தான் யாரும் எதிர்பாராத வகையில் அரியணை ஏறிய ஒருவர் எல்லோருக்கும் பிடித்த முதல்வராக இருப்பதெல்லாம் வரலாற்றிலேயே இதுவரை நிகழ்ந்திராத ஒன்று அப்படியாக முதல்வர் பொறுப்பேற்று தன் பணியை சிறப்பாக முடித்தவர்தான் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே இருக்கும் சிலுவம்பாளையத்தைச் சேர்ந்த கருப்ப கவுண்டர் தவசியம்மாள் தம்பதிக்கு மகனாக பிறந்தவர் பழனிசாமி விவசாய குடும்பத்தை பின்புலமாக கொண்ட இவருக்கு பள்ளி படிப்பும் கல்லூரி படிப்பும் அவ்வளவு எளிதாக கிடைத்துவிடவில்லை இவர் பிறந்த ஊரான சிலுவம்பாளையத்தில் அப்போது பள்ளி கூட இருக்கவில்லை அருகில் இருக்கக்கூடிய ஊருக்கு சென்றுதான் படிக்க வேண்டி இருந்தது படிக்கும் விளையாட்டிலும் ஆர்வம் கொண்டு கல்லூரி கூடைப்பந்து அணியின் நட்சத்திர வீரராகவும் இருந்திருக்கிறார் இவர் கல்லூரி முதலாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்த நேரத்தில்தான் எம்ஜிஆர் தனி கட்சி துவங்கினார் இளம் வயதிலிருந்தே சினிமா மீதும் பாடல்கள் மீதும் ஆர்வம் கொண்ட இவருக்கு எம்ஜிஆர் மீது ஈர்ப்பு இருந்தது மற்றவர்கள் எல்லோரும் எம்ஜிஆரின் ரசிகர்களாக தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டிருந்த போது தான் ஒரு எம்ஜிஆர் பக்தன் என்றே சொல்வார் எடப்பாடி பழனிசாமி புதிதாக துவங்கப்பட்ட அதிமுகவில் வளர்ந்து வரும்போது தனது ஊரில் அக்கட்சியில் இணைந்து கொண்டு பணியாற்ற துவங்கினார் அதிமுக ஜெயலலிதா அணியாகவும் ஜானகி அணியாகவும் பிளவுற்றிருந்த காலகட்டத்தில் ஜெயலலிதாவின் பக்கம் நின்றவர்தான் எடப்பாடி பழனிசாமி அப்போது எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் சேவல் சின்னத்தில் போட்டியிடும் வாய்ப்பை ஜெயலலிதா வழங்கினார் தமிழகத்தில் பெரும்பாலான தொகுதிகளில் ஜெயலலிதா அணி தோல்வியடைந்திருந்தாலும் எடப்பாடி தொகுதியில் பழனிசாமி வெற்றி பெற்றிருந்தார் இவர் வெற்றி பெற்றதன் மூலம் சட்டமன்றத்திலும் அடியெடுத்து வைத்தார் இவர் தோற்கடித்த திமுக வேட்பாளர் பெயரும் பழனிசாமி என்பது குறிப்பிடத்தக்கது அதே சட்டமன்ற தொகுதியில் அடுத்து நடைபெற்ற ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் எடப்பாடி பழனிசாமியே மீண்டும் வெற்றி பெற்றார் தொடர்ச்சியாக இரண்டு முறை வெற்றி பெற்ற எடப்பாடி பழனிசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு பாமக வேட்பாளர் ஐ கணேசனிடம் தோல்வியடைந்தார் இந்த தோல்விக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திருச்செங்கோடு நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தார் ஜெயலலிதா இந்த தேர்தலில் திமுகவின் கே பி ராமலிங்கத்தை தோற்கடித்து முதன்முறையாக நாடாளுமன்றத்தில் அடியெடுத்து வைத்தார் எடப்பாடி பழனிசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு நடத்தப்பட்ட நாடாளுமன்ற தேர்தலிலும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் அதே திருச்செங்கோடு நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார் இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு மதிமுக வேட்பாளர் கண்ணப்பனிடமும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு திமுக வேட்பாளர் சுப்புலட்சுமி ஜெகதீசனிடமும் தோல்வியடைந்தது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலும் எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்டு பாமக வேட்பாளர் வி காவேரியிடம் தோல்வியடைந்தார் தொடர்ச்சியாக இரண்டு சட்டமன்ற தேர்தல்களிலும் நாடாளுமன்ற தேர்தல்களிலும் போட்டியிட்டு தோல்வியடைந்த எடப்பாடி பழனிசாமி துவண்டு விடாமல் அடுத்த சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தயாரானார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாமக வேட்பாளரை முப்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார் தொடர் தோல்வியிலிருந்து மீண்டு சட்டமன்றத்தில் அடியெடுத்து வைத்தவருக்கு அமைச்சர் பதவியை பரிசளித்தார் அப்போது முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா தமிழக அரசின் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார் எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் மும்முனை போட்டி நிலவியது திமுக சார்பாக முருகேசனும் அதிமுக சார்பாக எடப்பாடி பழனிசாமியும் பாமக சார்பாக அண்ணாத்துறையும் போட்டியிட்டனர் இருவரையும் வீழ்த்தியதோடு நாற்பத்தி இரண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியும் பெற்றார் எடப்பாடி பழனிசாமி கடந்த முறை வகித்த அமைச்சர் பதவியுடன் இந்த முறை கூடுதல் பொறுப்பும் வழங்கப்பட்டது நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் அமைச்சராக இருந்தவருக்கு இந்த முறை கூடுதலாக பொதுப்பணித்துறையும் வழங்கப்பட்டது பொதுப்பணித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதும் தமிழகத்தின் பல நகரங்களில் கட்டமைப்பை மேம்படுத்தினார் குறிப்பாக அவரது சொந்த மாவட்டமான சேலம் மாவட்டத்தின் உட்கட்டுமானத்தை மேம்படுத்தினார் ஜெயலலிதாவின் மறைவுக்குப் பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்று கொண்ட ஓ பன்னீர்செல்வம் ராஜினாமா செய்யவே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார் இவர் முதலமைச்சராக பொறுப்பேற்று கொண்டபோது கட்சியிலும் ஆட்சியிலும் தமிழகத்தில் அவ்வளவு வெளிதான சூழல் இல்லை சசிகலா சிறை சென்ற பிறகு டிடிவி தினகரன் தலைமையில் சில எம்எல்ஏக்கள் போர்க்கொடி தூக்கினர் ஆட்சி எந்த நேரத்திலும் கவிழ்க்கப்படலாம் என்று எதிர்க்கட்சிகள் சொல்லிக் கொண்டே இருந்தன ஜெயலலிதாவின் மறைவுக்குப் பிறகு ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டிருந்த டிடிவி தினகரன் அடுத்த சில நாட்களில் ஆட்சி கலைந்துவிடும் கட்சிக்குள் ஸ்லீப்பர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் நான் சொல்லும் போது ஆட்சியை கவிழ்த்து விடுவார்கள் என்று தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருந்தார் அதுவரை ஜெயலலிதாவை தலைவராக பார்த்து பழகிய அதிமுக தொண்டர்களுக்கு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராகவும் தலைவராகவும் ஏற்பது அவ்வளவு எளிதானதாக இருக்கவில்லை கட்சிக்குள்ளும் ஆட்சியிலும் தன்னை நிரூபித்தாக வேண்டிய சூழலில் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் எதிரே இரண்டு முறை தேர்தலில் தோற்ற திமுக எப்படியேனும் ஆட்சியை பிடித்தே ஆக வேண்டும் என்ற வேட்கையோடு காத்திருந்தது எப்போது வேண்டுமென்றாலும் ஆட்சியை கவிழ்த்து விடலாம் என தக்க சமயத்தை இருந்த அதிருப்தி எம்எல்ஏக்கள் சிலர் என எந்த பக்கம் காலை வைத்தாலும் வாரி விடுவதற்கென்று மட்டுமே ஆட்கள் இருந்தனர் அவர்களின் அத்தனை சூழ்ச்சிகளையும் முறியடித்து தன்னை மட்டுமே நம்பி களம் காண வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்தார் எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் ஓ பன்னீர்செல்வம் தன் ஆதரவாளர்களோடு தனியாக செயல்பட்டுக் கொண்டிருந்த சூழலில் அதையும் தாண்டி ஆட்சியை தக்க வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார் எடப்பாடி பழனிசாமி அதன் பிறகு தனித்தனியாக செயல்பட்டு கொண்டிருந்த ஓபிஎஸ் அணியும் எஸ் அணியும் ஒன்றாக அணைந்தன அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக ஓ பன்னீர்செல்வமும் இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி பழனிசாமியும் பொறுப்பேற்று கொண்டார்கள் அதன் பின் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி தொடர்வது என்றும் துணை முதலமைச்சராக ஓ பன்னீர்செல்வம் செயல்படுவார் என்றும் அறிவிக்கப்பட்டது ஆட்சியை கவிழ்த்து விடலாம் கட்சி உடைந்து போய் காணாமல் போய்விடும் என்று எண்ணியவர்களுக்கு ஏமாற்றத்தையே பரிசீலித்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் பதினெட்டு பேர் முதலமைச்சர் பழனிசாமியை நீக்க கோரி கடிதம் அளித்ததை தொடர்ந்து அவர்கள் பதினெட்டு பேரையும் தகுதி நீக்கம் செய்து சபாநாயகர் உத்தரவிட்டார் இதையடுத்து அவர்கள் பதினெட்டு பேரும் அதை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தனர் இறுதியாக அவர்கள் தகுதி நீக்கம் செல்லும் என்று தீர்ப்பு வெளியானது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற போது இந்த பதினெட்டு தொகுதிகள் மற்றும் திருப்பரங்குன்றம் தொகுதியின் எம்எல்ஏ ஏ கே போஸ் சூலூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கனகராஜ் உள்ளிட்ட எம்எல்ஏக்களின் மறைவால் காலியான தொகுதிகள் சேர்த்து ஒட்டுமொத்தமாக இருபத்தி இரண்டு தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது இதில் குறைந்தது நான்கு தொகுதிகளாவது கைப்பற்றினால் மட்டுமே ஆட்சியை தக்கவைக்க முடியும் என்ற நிலையில் தேர்தலை எதிர்கொண்டது முதலமைச்சர் பழனிசாமி தலைமையிலான அதிமுக இடைத்தேர்தல் முடிவுகள் வெளியான போது திமுக பதிமூன்று இடங்களிலும் அதிமுக எட்டு இடங்களிலும் வெற்றி பெற்றிருந்தன எட்டு இடங்களில் வெற்றி பெற்று தன் பெரும்பான்மையை நிரூபித்து ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தனது ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட அறிவிப்புகள் திட்டங்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் செல்வாக்கையும் எதிர்கட்சிகளிடத்தில் அச்சத்தையும் ஏற்படுத்த துவங்கின அடுத்த மாதம் ஆட்சி கலைந்துவிடும் என்று சொல்லிக் கொண்டிருந்த டிடிவி டிவி தினகரனும் திமுக தலைவர் ஸ்டாலினும் வாயடைத்து போனார்கள் ஜெயலலிதா வழியில் ஆட்சி நடத்துவதாக அவர் கூறுவது சரிதான் என பொதுமக்கள் சொல்லும் அளவுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை கொண்டு வந்தார் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டு வரலாற்றில் எந்த விவசாயியும் முதல்வராக ஆனதில்லை விவசாய குடும்பத்தை பின்னணியாக கொண்ட முதல்வர் என்பதால் எடப்பாடியின் திட்டம் அனைத்தும் விவசாயிகளை மையப்படுத்தியே இருந்தது அப்படி கொண்டு வந்த ஒரு திட்டம் தமிழக வரலாற்றில் முக்கியமான பக்கத்தை எழுதியது என்றால் அதை யாரும் மறுக்க மாட்டார்கள் தமிழகத்தில் ஓடும் காவிரி நதியின் குறுக்காக கட்டப்பட்டுள்ள அணைகளில் மிக பெரியது மேட்டூர் அணை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்து நான்காம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது அதன் பிறகு இந்த அணையின் பலத்தை மட்டுமே இதுவரை ஆண்டு அரசுகளும் ஆட்சியாளர்களும் பராமரித்து வந்தனர் ஆனால் இதன் கொள்ளளவின் மீது கவனம் செலுத்தினார் எடப்பாடி பழனிசாமி அதாவது இந்த மேட்டூரணை எண்பத்து மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் சீரிய முயற்சியால் தூர்வாரப்பட்டது இது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் நீண்ட நாட்களாக தூர்வாரப்படாமலும் சீரமைக்கப்படாமலும் இருந்த பெரிய ஏரிகள் சிறு பாசன ஏரிகள் குளங்கள் ஊரணிகள் குட்டைகள் போன்றவற்றை தூர்வார குடிமராமத்து திட்டப் பணிகளை தொடங்கி வைத்தார் இதன் மூலம் இதுவரை தொள்ளாயிரத்து முப்பது கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் செலவில் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன கடந்த எழுபது ஆண்டு கால வரலாற்றில் இவ்வளவு பெரிய திட்டம் குறுகிய காலத்தில் மேற்கொள்ளப்பட்டதே இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்று மேலும் கொங்கு மண்டல விவசாயிகளின் அறுபது ஆண்டுகால கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் அத்திக்கடவு அவிநாசி திட்டப் பணிகள் ரூபாய் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி இரண்டு கோடியில் நடைபெற்று வருகின்றன நீண்ட நாட்களாக கிடப்பில் போடப்பட்டிருந்த இந்த திட்டத்தை முடுக்கிவிட்டதும் அது விரைவில் முடியும் தருவாய்க்கு வந்திருப்பதற்கும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசுதான் காரணம் என்பதையும் யாரும் மறுக்க மாட்டார்கள் தமிழ்நாட்டின் உணவு தேவையை பூர்த்தி செய்வதில் முக்கிய பங்கு வகிப்பது காவிரி டெல்டா மாவட்டங்களான தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை கடலூர் அரியலூர் திருச்சி ஆகிய மாவட்டங்கள்தான் இந்த பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலங்களாக அறிவித்தார் முதலமைச்சர் பழனிசாமி காவிரி மற்றும் அதன் கிளை ஆறுகள் மாசுபடுவதை தடுக்க ரூபாய் பதினோராயிரத்து இருநூற்று ஐம்பது கோடி செலவில் நடந்தாய் வாழி காவேரி திட்டத்தை செயல்படுத்தியும் உத்தரவிட்டார் எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சியில் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் தமிழ்நாட்டில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு முப்பத்து ஐந்து லட்சத்து நாற்பத்தி மூன்றாயிரத்து எழுநூறு விவசாயிகளுக்கு ரூபாய் ஏழாயிரத்து ஐநூற்று இருபத்தி எட்டு கோடிக்கு இழப்பீடும் அளிக்கப்பட்டது இப்படியாக முதலமைச்சர் பழனிசாமி மேற்கொண்ட பல்வேறு விதமான நீர் மேலாண்மை நடவடிக்கைகள் காரணமாக தமிழ்நாடு நீர் மேலாண்மையில் நாட்டிலேயே சிறந்த மாநிலமாக தேர்வு செய்யப்பட்டு தேசிய விருதையும் வென்றது குறிப்பிடத்தக்க ஒன்று இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலிருக்கும் போக்குவரத்து துறை அளவுக்கு சிறப்பு வாய்ந்த போக்குவரத்து திட்டத்தை வேறு எந்த மாநிலமும் செயல்படுத்தவே இல்லை கிராமப்புறங்கள் தோறும் பேருந்து வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இதன் காரணமாகவே தமிழ்நாட்டின் கிராமங்கள் நகரங்களோடு தொடர்பு கொண்டிருக்கின்றன குறிப்பாக ஏழை எளிய மக்களின் போக்குவரத்துக்கு பேருந்துகளே அதிகம் பயன்படுத்தப்படுகின்றன மக்களின் பேருந்து தேவையை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு போக்குவரத்து கழகங்களில் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஓரு புதிய பேருந்துகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன சாதாரண ஏழை எளிய மக்களும் அரசு பேருந்துகளில் சொகுசு பயணம் மேற்கொள்ளும் வகையில் தூங்கும் இருக்கை வசதியோடு கூடிய முப்பத்து ஆறு பேருந்துகள் படுக்கை வசதியோடு கூடிய நூற்று ஆறு குளிர்சாதன பேருந்துகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன இது மட்டுமின்றி ரூபாய் ஐயாயிரத்து எட்நூறு தொன்னூறு கோடி செலவில் பன்னிரண்டாயிரம் புதிய பேருந்துகள் இரண்டாயிரம் புதிய மின்சார பேருந்துகள் வாங்குவது தொடர்பான ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகி இருக்கின்றன சாலைகளை மேம்படுத்துவது பொது போக்குவரத்துக்கு அதிக பயனளிக்கும் ஓரிடத்திலிருந்து இடத்திற்கு செல்ல ஆகும் நேரங்கள் குறையும் என்பதை உணர்ந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறை மூலமாக இருபத்தி இரண்டாயிரத்து தொன்னூற்று ஆறு கோடியில் இருபத்தி ஓராயிரத்து நூற்று ஒன்பது கிலோமீட்டர் நீல சாலைகள் மேம்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் எட்டாயிரத்து ஐநூற்று இருபத்தி நான்கு கிலோமீட்டர் நீல சாலைகள் புதுப்பிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது கல்விதான் ஒருவனை உயர்த்தும் கற்கும் கல்வியே ஒருவனை நெறிப்படுத்தும் என்பதை உணர்ந்த முதலமைச்சர் பழனிசாமி பள்ளி மாணவர்கள் நலனுக்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செயல்படுத்தியிருக்கிறார் மாணவ மாணவியர் இடைநிற்றலை தடுக்க இலவச சீருடை இலவச புத்தகங்கள் இலவச பை மடிக்கணினி உள்ளிட்ட நலத்திட்டங்கள் தமிழ்நாட்டில் ஏற்கனவே செயல்படுத்தப்படுகின்றன இந்த சூழலில் கல்வி தொடர்பான அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொண்டு மாணவர்கள் பயன்பெற அரசு சார்பில் கல்வி தொலைக்காட்சி தொடங்கப்பட்டது இந்த காலத்தில்தான் கொரோனா நோய் தொற்று அதிகரித்த போது மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு துரிதமாக செயல்பட்ட முதலமைச்சர் பழனிசாமி உடனடியாக பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்ததோடு வீட்டிலிருந்தபடியே கல்வி கற்கும் வகையில் ஆன்லைன் வகுப்புகளை ஊக்கப்படுத்தி மாணவ மாணவிகளுக்கு நோய் தொற்று ஏற்படாமல் காத்தார் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு ஆன்லைன் வகுப்புகள் நடைபெற்று வந்த நிலையில் அவர்கள் வகுப்புகளில் தவறாமல் கலந்து கொள்ள தினமும் டூ ஜிபி இலவச டேட்டா வழங்கவும் தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்க ஒன்று தமிழ்நாடு முழுவதும் இருநூற்று ஐம்பது நடுநிலைப் பள்ளிகளை உயர்நிலைப் பள்ளிகளாகவும் இருநூற்று இரண்டு உயர்நிலைப் பள்ளிகளை மேல்நிலைப் பள்ளிகளாகவும் தரம் உயர்த்தியதன் மூலம் சொந்த ஊரிலேயே கல்வி கற்கும் வாய்ப்பு உருவானது திறனாளிகளின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு சுமார் மூன்றாயிரம் சிறப்பு சக்கர நாற்காலிகள் மூன்றாயிரம் பெட்ரோல் ஸ்கூட்டர்கள் வழங்கியுள்ளார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் வேலைவாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு நான்கு சதவிகித இடஒதுக்கீட்டையும் வழங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டின் சுற்றுச்சூழலையும் மண் வளத்தையும் பாதுகாக்கும் பொருட்டும் மாசற்ற தமிழகத்தை உருவாக்கும் வகையில் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்திவிட்டு தூக்கி எறியக்கூடிய பிளாஸ்டிக் பைகள் பயன்படுத்துவதற்கு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் தடை விதித்து உத்தரவிட்டிருந்தார் எடப்பாடி பழனிசாமி மழை நீரே மக்களுக்கு உயிர் நீர் நீரின்றி அமையாது உலகு என்ற வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க மக்களின் தாகத்தை தணிக்க இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் அம்மா குடிநீர் திட்டம் கொண்டு வரப்பட்டது இத்திட்டத்தின்படி ஐம்பது இடங்களில் அம்மா குடிநீர் மையங்கள் நிறுவப்பட்டுள்ளன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குடிநீர் மையத்திலிருந்தும் சராசரியாக எட்டாயிரம் லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தமிழகம் முழுவதும் வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தை மேம்படுத்தியுள்ள முதலமைச்சர் பழனிசாமி தமிழக மக்களுக்கு தங்கு தடையின்றி குடிநீர் கிடைக்கவும் மேலும் பல திட்டங்களை அறிமுகம் செய்திருக்கிறார் தமிழ்நாட்டு மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் ரூபாய் ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஒன்பது கோடியில் நெம்மேலியில் நூற்றி ஐம்பது மில்லியன் திறன் கொண்ட கடல் நீரை குடிநீராக்கும் சுத்திகரிப்பு நிலையத்தை தொடங்கி வைத்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சமூக நலத்திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் ரூபாய் நூற்று இரண்டு புள்ளி மூன்று ஏழு கோடியில் அங்கன்வாடி மையங்களுக்கு புதிய கட்டிடங்கள் மற்றும் அடிப்படை வசதிகள் உபகரணங்களும் இந்த ஆட்சி காலத்தில்தான் வழங்கப்பட்டது பல்வேறு குற்றங்கள் நடைபெறும் போது அவற்றை பதிவு செய்வதிலும் திருட்டு போன்ற குற்றங்களின் எண்ணிக்கைகளை குறைந்ததிலும் மூன்றாவது கண்ணாக செயல்படும் சிசிடிவி கேமராக்களின் பங்கு அதிகம் ஆகவே பொதுமக்கள் அச்சமின்றி வாழும் வகையில் தமிழகம் முழுவதும் மூன்று லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து அறுநூற்று எண்பத்தி எட்டு கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு தினமும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது மேலும் பெண்களின் பாதுகாப்பில் மிகுந்த அக்கறை கொண்ட முதலமைச்சர் பழனிசாமி பெண்கள் பாதுகாப்புக்காக காவலன் செயலியை அறிமுகப்படுத்தியதும் தமிழ்நாட்டு வரலாற்றில் முக்கியமான ஒன்று உயிர்காக்கும் சேவையில் முக்கியமானது மருத்துவ சேவை மருத்துவ துறையில் இந்தியாவிலேயே சிறந்து விளங்குவது தமிழ்நாடு என்றால் அது மிகையாகாது தமிழகத்தை மருத்துவத்துறையில் மேலும் முன்னேற்றும் பொருட்டு ராமநாதபுரம் விருதுநகர் நீலகிரி திண்டுக்கல் நாமக்கல் திருப்பூர் திருவள்ளூர் கிருஷ்ணகிரி நாகை அரியலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய பதினோரு மாவட்டங்களில் புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் தொடங்க அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை சென்னை வர்த்தக மையத்தில் நடத்தினார் இந்த மாநாட்டின் மூலம் ரூபாய் இரண்டு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரம் கோடிக்கான முதலீடுகளை ஈர்த்தார் தமிழகத்தின் தொழில் வளத்தை அதிகரிப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ள முதலமைச்சர் பழனிசாமியும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தினார் அதில் மூன்று லட்சத்து ஐநூற்று ஓரு கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு பத்து லட்சம் நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன இது முந்தைய ஜெயலலிதாவின் காலத்தை விட அதிக முதலீடு என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்று தொழில் வளத்தை பெருக்கும் வகையில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாடு திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்து நானூற்று எழுபத்தி ஓரு திட்டங்களுக்கு ரூபாய் முன்னூற்று முப்பது கோடி மானியம் வழங்கப்பட்டுள்ளது விவசாயிகளின் மீது அளவு கடந்த பாசமும் அவர்கள் நலனில் மிகுந்த அக்கறையும் கொண்டவர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்று சொன்னால் அது மிகையாகாது அதற்கு உதாரணமாக ஒரு சம்பவத்தை கூறலாம் ஒருமுறை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரியின் அடிக்கல் நாட்டு விழாவிற்கு நீடாமங்கலம் வழியாக காரில் சென்று கொண்டிருந்தார் அப்போது கொண்டையாறு கிராமத்தில் வயலில் பெண்கள் நாற்று நட்டு கொண்டிருப்பதைக் கண்ட அவர் காரை நிறுத்தச் சொல்லி காரிலிருந்து இறங்கிய அவர் வயலுக்கு சென்று நடவு நட்டுக் கொண்டிருந்த விவசாயிகளிடம் கலந்துரையாடல் செய்தார் அத்தோடு நின்றுவிடாமல் வேட்டியை மடித்துக் கட்டிக்கொண்டு வயலில் இறங்கி நாற்று நடத் தொடங்கியதும் அங்கிருந்த விவசாயிகள் ஆச்சரியத்தில் மூழ்கினர் இதுவரை கண்ட முதல்வர்களை விட இவர் நம்மில் ஒருவராக இருக்கிறாரே என்ற எண்ணமும் விவசாயிகளிடையே ஏற்பட்டது இதை பார்த்து அங்கிருந்த பெண் விவசாயிகள் கைதட்டி உற்சாகமடைந்தனர் முதல்வர் சேற்றில் இறங்கி நாற்று நட்டு நிகழ்வு விவசாயிகள் மத்தியில் பெரும் மகிழ்வை ஏற்படுத்தியிருந்தது மக்களுக்காக வாழும் முதல்வர் பழனிசாமியை மக்களின் முதல்வர் என்று சொல்வதற்காக எல்லா பன்முலனும் கொண்டவராகவே திகழ்கிறார் என்று பேசப்பட்டது விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்குதல் கூட்டுறவு வங்கிகள் மூலமாக செயல்படுத்தப்பட்டு பயிர்க்கடனாக முப்பத்து நான்கு லட்சம் விவசாயிகளுக்கு இருபத்தி இரண்டாயிரத்தி முப்பத்தி ஓரு கோடியே அறுபத்தி ஒன்பது லட்சம் வழங்கப்பட்டிருக்கிறது மேலும் கிராம பகுதிகளில் வாழும் மக்களுக்கு சூரிய மின்சக்தி வீடுகள் திட்டத்தில் ஆயிரத்து அறுநூற்று எண்பது கோடியில் எண்பதாயிரம் வீடுகளும் பசுமை வீடுகள் திட்டத்தின் கீழ் ஆயிரத்து அறுநூற்று எண்பது கோடி மதிப்பில் எண்பதாயிரம் வீடுகளும் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தில் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு கோடியில் ஐந்து லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் வீடுகளும் கட்டி கொடுத்துள்ளார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முதல்வரின் சிறப்பு குறை தீர்க்கும் திட்டத்தின் மூலமாக மனுக்கள் பெறப்பட்டு அவற்றில் நான்கு லட்சத்து எண்பதாயிரத்து எட்நூற்று எழுபத்தி ஆறு மனுக்கள் மீது தீர்வும் காணப்பட்டிருக்கிறது தமிழ் மொழி மீதும் தமிழர்களின் மீதும் அதிக அக்கறை கொண்டவரான முதலமைச்சர் பழனிசாமி தமிழ் வளர்ச்சிக்காக பாடுபட்ட தமிழ் அறிஞர்களுக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் மறைமலை அடிகளார் அயோத்திதாச பண்டிதர் வள்ளலார் வீரமாமுனிவர் காரைக்கால் அம்மையார் தேவனேய பாவாணர் மற்றும் தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் ஆகியோரின் பெயரில் புதிய விருதுகளை உருவாக்கியிருக்கிறார் மேலும் திருச்செந்தூரில் டாக்டர் பா சிவந்தி ஆதித்தனாருக்கு மணி மண்டபமும் கட்டி கொடுத்திருக்கிறார் அதிரடியான அறிவிப்புகள் வழங்குவதிலும் மக்களின் தேவையறிந்து அதற்கு ஏற்ற வகையில் திட்டங்கள் செயல்படுத்துவதிலும் வித்தியாசம் காட்டியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இந்தியாவில் கடந்த ஆண்டு துவக்கத்தில் கொரோனா வைரஸ் தொற்று பரவத் துவங்கியது இதையடுத்து மத்திய அரசு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் இருபத்தி நான்கு அன்று நாடு முழுவதும் இருபத்தி ஓரு நாள் ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்தது இந்த ஊரடங்கு காலத்தில் நோய் தொற்று பரவாமல் தடுக்க பல்வேறு விதிமுறைகள் கட்டுப்பாடுகள் விதித்து உத்தரவிட்டிருந்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முகக்கவசம் அணிந்து வெளியில் செல்ல வேண்டும் தேவையில்லாமல் வாகனத்தில் சுற்றக்கூடாது பொது இடங்களில் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் உட்பட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன இந்த உத்தரவை மீறி வெளியில் சுற்றியவர்கள் மீது வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டன அதேபோல ஊரடங்கு உத்தரவை மீறி வாகனங்களில் பயணம் செய்தவர்களின் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இவர்கள் மீதெல்லாம் வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருந்தது இப்படியாக ஊரடங்கு காலத்தில் விதிமுறைகளை மீறியவர்கள் வதந்தி பரப்பியவர்கள் ஆகியோர் மீது சுமார் பத்து லட்சம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தன அந்த வழக்குகளில் வன்முறையில் ஈடுபட்டு குறிப்பிட்ட குற்றங்களுக்காக பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் முறைகேடான வழிகளில் இ பாஸ் பெற்று பயன்படுத்தியவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் ஊரடங்கு காலத்தில் காவல்துறையினரை பணி செய்ய விடாமல் தடுத்தது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் ஆகியவற்றைத் தவிர மற்ற அனைத்து வழக்குகளும் பொதுமக்களின் நலன் கருதி ரத்து செய்யப்படுகிறது என்ற முதலமைச்சர் பழனிசாமியின் அறிவிப்பு பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது மேலும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மத்திய அரசு குடியுரிமை திருத்தச் சட்டத்தை கொண்டு வந்தது இது நம் நாட்டில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களுக்கு அங்கீகாரம் வழங்குகிறது என கூறி நாடு முழுவதும் எதிர்க்கட்சிகள் இஸ்லாமியர்கள் போராட்டம் நடத்தினர் தமிழகத்திலும் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடத்தப்பட்டன இந்த போராட்டத்தில் ஈடுபட்டதாகக் கூறி ஆயிரக்கணக்கானோர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன இந்த போராட்டங்களின் போது தடையை மீறி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் போராட்டங்களில் ஈடுபட்டவர்கள் பொது சொத்துகளுக்கு சேதம் விளைவித்ததற்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டவர்கள் காவல்துறையினரை பணி செய்ய விடாமல் தடுத்தவர்கள் மீது பதியப்பட்ட வழக்குகள் தவிர்த்து மற்ற அனைத்து வழக்குகளும் ரத்து செய்யப்படும் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டு மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தார் முதலமைச்சர் பழனிசாமி பொங்கல் பண்டிகையின் போது தமிழக மக்கள் பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாட இரண்டு கோடியே இருபது லட்சம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூறு மற்றும் அரிசி சர்க்கரை முந்திரி ஏலக்காய் வெள்ளம் அடங்கிய பையும் கொடுக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக இலங்கைத் தமிழர்களின் பதினெட்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்று அட்டைகளுக்கும் பணம் கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இதன் மூலம் இலங்கை தமிழர்கள் மத்தியிலும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் செல்வாக்கு மேலும் உயர்ந்தது முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி பதவியேற்ற பின்னர் செய்த சாதனைகள் எண்ணில் அடங்காதவை அரசு துறைகள் சார்ந்த பணிகள் அனைத்தும் துரிதமாக முடுக்கிவிடப்பட்டு தொடர்ச்சியாக வேகமாக திட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறார் மக்கள் நலத்திட்டங்கள் தொடர்பான எந்த கோப்புகளையும் தேங்க விடாமல் துரிதமாக கையாண்டு உடனுக்குடன் கையெழுத்து போட்டு கோப்புகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்கிறார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவரது அயராத முயற்சியினால் திட்டங்கள் அனைத்தும் மிக விரைவாகவே இறுதி கட்டத்தை எட்டுகின்றன கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் இருபதாயிரத்து ஐநூறுக்கும் அதிகமான கோப்புகளில் எடப்பாடி பழனிசாமி கையெழுத்திட்டு சாதனை படைத்துள்ளது குறிப்பிடத்தக்க ஒன்று தமிழ்நாட்டில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் நான்கு சக்கர வாகனங்கள் மற்றும் சரக்கு வாகனங்களின் போக்குவரத்து மிகவும் அதிகரித்திருக்கிறது இதன் காரணமாக மாநிலம் முழுவதும் பெருநகரங்களில் போக்குவரத்து நெரிசலும் கூடவே அதிகரித்திருக்கிறது இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் பாலங்கள் கட்டப்பட்டன இதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் பெருமளவில் குறைக்கப்பட்டது ஏற்கனவே கட்டுமானப் பணிகள் தொடங்கிய பாலங்களுக்கும் பணிகள் விரைந்து முடிக்கப்பட்டன முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி செய்த சாதனைகளில் முக்கியமாக மருத்துவத் மருத்துவத்துறையை எடுத்துக்கொண்டால் புதிய புதிய மருத்துவமனைகளும் பல்வேறு மருத்துவமனைகளில் புதிய கட்டடங்களும் கட்டப்பட்டன ஏழைகளின் மருத்துவ தேவைக்காக மாநிலம் முழுவதும் அம்மா மினி கிளினிக்குகளும் உருவாக்கப்பட்டது தமிழக மக்களின் வேலைவாய்ப்பின்மையை போக்குவதற்காக தனியார் நிறுவனங்களோடு போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் ஏராளமானோருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்ததைப் போல தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் போட்டித் தேர்வு நடத்தி பதினெட்டாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்புகளை வழங்க வழிவகை செய்திருக்கிறார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பதவியேற்றதிலிருந்து அவருக்கு சோதனை காலம்தான் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வந்த கஜா புயலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வந்த புயலும் விவசாய நிலங்களை பெருமளவில் பாதித்தன மீட்புப் பணிகளை முடுக்கிவிட்டதோடு புயலால் பாதித்த பகுதிகளை நேரில் சென்று ஆய்வு செய்து சீரமைக்க உத்தரவிட்டார் கடந்த ஆட்சி காலத்திலிருந்த பெரும் சிக்கல் தண்ணீர் பஞ்சம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்து ஆடியது கடந்த இரண்டு ஆண்டுகளில் பெருமளவு தட்டுப்பாடு நீங்கியிருப்பதால் அதிமுகவினர் ராசியான முதல்வர் என்றே வருணிக்கிறார்கள் இது தவிர தமிழ்நாடு கொரோனாவை எதிர்கொண்ட விதமும் யாரும் எதிர்பாராத ஒன்று வரலாற்றில் மட்டுமே படுத்திருந்த கொள்ளை நோய் திடீரென பரவி அனைவரையும் வீட்டுக்குள் முடக்கிப் போட்டது கிட்டத்தட்ட ஒரு ஆண்டின் பெரும் பகுதியை வீட்டுக்குள்ளேயே செலவிட்ட மக்களுக்கு இதனால் நலிவடைந்த தொழிலாளர்களுக்கென சிறப்பு திட்டங்களையும் தமிழக அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது குறிப்பாக ரேஷன் கடைகளில் கொடுக்கப்பட்ட இரண்டு மடங்கு அரிசி உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்கள் ஏழை குடும்பங்களுக்கு பேருதவியாக இருந்தது தனக்கு முதல்வராக வாய்ப்பு கிடைக்கும் என நினைத்தராமல் ஆனால் கிடைத்த வாய்ப்பை திறம்பட பயன்படுத்திய முதல்வருக்கு கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் பல செல்ல பெயர்களை வைத்திருக்கிறார்கள் இப்படி வைத்த பெயர்களுள் இரும்பு தேசத்தின் கரும்பு மனிதர் தாயகம் காத்த தனிப்பெரும் தலைவன் எளிமையின் இலக்கணம் குடிமராமத்து நாயகன் பிடல் காஸ்டோ என்பவையெல்லாம் வெகு பிரபலமானவை தொண்டர்கள் எவ்வளவு கொண்டாடினாலும் நிர்வாகிகள் எவ்வளவோ புகழ்ந்தாலும் எடப்பாடி பழனிசாமி எதையும் ஏற்றுக்கொள்ளாத எளிய மனிதர்தான்